சந்திரயான் த்ரீ லேண்ட் மூனில் போய் லேண்ட் ஆகி 3 டேஸ் ஆச்சு. சவுத் போலில் போய் சவுத் போலுக்கு பக்கத்தில் போய் லேண்ட் ஆகி 3 டேஸ் ஆச்சு. பட் அதுலேருந்து வெளியில் வந்து பிரக்யானோட வீடியோ ஃபோட்டோ வந்துட்டு எதுவுமே இஸ்ரோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணாமல் இருந்துச்சு. இது என்ன ரிலீஸ் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டினெலாம் புலிஸ்டா வைக்கிற மாதிரி இப்போ இஸ்ரோ வந்துட்டு ஒரு பர்டிகுலர் வீடியோ ரோவர் வெளியில் வர மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விக்ரம் லேண்டரில் இருக்க ரோவர் வந்துட்டு மெதுவாக வெளியில் வர மாதிரி ரேம்ப் வழியே வெளியில் வர மாதிரி வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு இந்தியாவை எல்லா கண்ட்ரியுமே பயங்கரமாக தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க. பட் ஒரு சில பூமர் கண்ட்ரி வந்துட்டு இந்தியாவை இன்னும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்தியாவுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அது இந்த கண்ட்ரிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினில் சந்திரயான் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி இந்த 3 மிஷின்லையும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதுக்கெல்லாம் விதை போட்ட ஒருத்தவங்க அது யார் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறேன். மிஷினில் ஒர்க் பண்ண இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த எந்தெந்த சயின்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். வாங்க ஃபஸ்ட்லாம் சொல்ல ஆரம்பிப்பேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். அண்ட் தென் வந்துட்டு இந்த மாதிரி சன்னை பற்றி மூணு பற்றி அப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ்லாம் தெரிஞ்சிக்கணுமா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் என்ன நடந்திருக்கு. இன்றைக்கி வந்துட்டு இஸ்ரோ வந்துட்டு ஒரு பர்டிகுலர் வீடியோவை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன அந்த ஒரு வீடியோனா வந்துட்டு சந்திராயன் 3 விக்ரம் லேண்டருக்குள்ளே இருந்து வெளிவர இந்த ஒரு ரோவர் வந்துட்டு மெதுவாக வெளியில் வர ஒரு வீடியோ வந்துட்டு இஸ்ரோ வந்துட்டு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரிலீஸ் பண்ணோடனே யூடியூப்பில் பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு. வந்துட்டு இஸ்ரோ வந்துட்டு எக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. எக்ஸில் ரிலீஸ் பண்ணக்கப்புறம் இந்த வீடியோ வந்துட்டு பயங்கரமாக யூடியூப்பில் பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். லேண்டரில் இருக்க ரேம்ப் வழியாக மெதுவாக கீழே இறங்கி சந்திராயன் ரோவர் வந்துட்டு 3க்குள்ளே இறங்குற ஒரு பர்டிகுலர் வீடியோ தான் இது. அப்படி இறங்குற அந்த ரோவர் வந்துட்டு 2-4 வீல்லையும் ஒரு பக்கம் இந்தியாவோட எம்ப்ளமும் இன்னொரு பக்கம் வந்துட்டு இஸ்ரோவோட லோகோவும் வந்து வச்சுருக்காங்க. ஈச் அண்ட் ஃபேஸ் இங்கிட்டு 3 வீல்லையும் அங்கிட்டு 3 வீல்லையும் வந்துட்டு இதை வச்சுருக்காங்க. இது வைக்கும்போது அப்படி அது மெதுவாக போகும்போது இந்தியாவோட ஃபுட் மார்க் வந்துட்டு 3ல போய் பதிக்கிறதுக்கான ஒரு பிளான் வந்துட்டு மற்ற கண்ட்ரிலாம் ஃப்ளாகை வச்சாங்க, இந்தியா வந்துட்டு ஃபுட் மார்க் வைக்கிறாங்க. அதுதான் இதோட பிளான், எக்ஸாக்டான பிளான். ஓகே, ஃபஸ்ட்லேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருந்தால எல்லா கண்ட்ரியும் வந்துட்டு இந்தியா பயங்கரமாக தூக்கி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. சந்திராயன் 2 நம்ம ஃபெயில் ஆனப்போ நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ண கண்ட்ரி கூட சந்திராயன் 3 நம்மளை பயங்கரமாக தூக்கி வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் தான், எஸ்பெஷலி பாகிஸ்தான் தான் சொல்கிறேன். பாகிஸ்தான் வந்துட்டு லைவ் ரிலே சந்திராயன் 3 போய் லேண்ட் ஆகிற இந்த விக்ரம் லேண்டர் லேண்ட் ஆகிற இந்த ஒரு வீடியோ வந்துட்டு லைவ் ரிலே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மற்ற கண்ட்ரிஸ் யூஎஸ்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க, நாசா பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க, இந்தியாவை பற்றி ரஷ்யா பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பட் ஒரே ஒரு கண்ட்ரி வந்துட்டு இந்தியாவை பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி. எந்த கண்ட்ரினா 300 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியாவை ரூல் பண்ணுறேன், விச் மீன்ஸ் இந்தியாவுக்கு ஸ்பைசஸ் வாங்க போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் கிளம்பி ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியிலேருந்து கிளம்பி ஒரு 5 பேர் கிளம்பி இந்தியாவுக்கு வந்தாங்க. விச் மீன்ஸ் மதராசப்பட்டினம் சொல்லப்படுற அந்த ஒரு ஏரியாவுக்கு வந்தாங்க. ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரிக்கு வந்தாங்க, பாண்டிச்சேரியிலேருந்து மைக்ரேட் ஆகி மதராசப்பட்டினத்தை பிடிச்சாங்க. அந்த ஒரு ஏரியாவில் அப்படி சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி தான் யூகே, அதாவது யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்துன்னு சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் எம்பையர்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கண்ட்ரி தான் வந்துட்டு இந்தியாவை பயங்கரமாக திட்டிருக்காங்க. இங்கிலாந்து கண்ட்ரியில் இங்கிலாந்துக்கு ஒரு ஃபேவரட்டாக இருக்க ஒரு பர்டிகுலர் நியூஸ் சேனல் தான் வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸ் சேனல், விச் மீன்ஸ் பிபிசின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகம் ஃபுல்லாக இருக்க ஒரு பர்டிகுலர் நியூஸ் சேனல் தான் இந்த ஒரு நியூஸ் சேனல். இந்த நியூஸ் சேனல் வந்துட்டு இருக்கிற இந்த நியூஸ் சேனலில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஜேர்னலிஸ்ட்டும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஒரு சில பொலிட்டிஷியன்ஸ் வந்துட்டு இந்தியாவில் மொத்தம் 70% ஆஃப் மக்களுக்கு வந்துட்டு ரெஸ்ட் ரூம் வசதி கூட இல்லாத ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி தான் இந்தியா, இந்த ஒரு கண்ட்ரிக்கு இதெல்லாம் தேவையான்னு சொல்லி பயங்கரமாக பொறாமல் சொல்லிட்டு இருக்காங்க. 300 இயர்ஸ்க்கு முன்னாடி பிரிட்டிஷ் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு ஸ்பைசஸ் விற்கிறக்கா, அதாவது மசாலா பொருள் விற்கிறக்கா, அதாவது மசாலா பொருள் இங்கேருந்து வாங்கி அங்கே கொண்டு போய் விற்கிறக்கா வந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி தான். இங்கே வந்துட்டு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்ட ஆரம்பித்தாங்க. ஒட்டுமொத்தமாக சுரண்டி எடுத்துகிட்டு போய் இங்கிலாந்தை டெவலப் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி தான் வந்துட்டு இங்கிலாந்து. அந்த ஒரு கண்ட்ரியில் இருக்க இவங்க வந்துட்டு நம்மளை பற்றி சொல்கிறாங்க, இது வரைக்கும் ஒரு ஸ்பேஸ்க்கோ ஒரு விச் மீச் மார்ச்க்கோ ஒரு மூன்கோ இதுக்கெல்லாம் எதுக்குமே ட்ரை பண்ணால் கூட இல்லாத ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி இந்த கண்ட்ரி இருந்துட்டு நம்மளை சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே கேவலமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து இவங்க சுரண்டிட்டு போன கோகினூராக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் திப்பு சுல்தானோட பால் மட்டும் இந்தியாவோட மதிப்பில் 1,40,000 crores விற்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சத்ரபதி சிவாஜியோட பால் இருந்துட்டு இன்னும் அவங்களோட மியூசியமில் இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு இந்தியாவில் இருக்க ஒரு பர்டிகுலர் சிலை, அதாவது நடராஜர் சிலை மாதிரி நிறைய சிலையை வந்துட்டு இன்னும் அங்கே இங்கிலாந்தில் இருக்க அந்த மியூசியத்தில் இன்னும் அங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு இந்தியாவிலேருந்து சுரண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் திருப்பி கொடுப்பாங்களா? இப்போ வந்துட்டு இந்தியா வந்துட்டு இந்தியா இப்போ பண்ணுற 300 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கள் கால எங்கள் காலு கீழே இருந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரின்னு சொல்லி இந்தியாவை ரொம்பவே இமிட்டேட் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் வந்துட்டு இந்தியா பண்ண நிறைய விஷயத்தை இவங்களால் பண்ண முடியல. ஒரு மில்லினியர் கண்ட்ரியாக இருந்தாலும் இவங்களால் அதை பண்ண முடியல. அதான் வந்துட்டு அங்கே இருக்க மக்களுக்கு, அங்கே இருக்க வந்துட்டு பொலிட்டிஷியன்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஒரு சில ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், இவங்களாம் வந்துட்டு பயங்கர பொறாமையில் இருக்கானுங்க இந்தியா மேலே. அதான் ஒரு யதார்த்தமான உண்மை.
ஒரு சில பொலிட்டிஷியன்ஸ் வந்துட்டு பயங்கர பொறாமையில் இருக்கானுங்க இந்தியா மேலே. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 200-300 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியாவை ரூல் பண்ணும்போது நாங்கள் இந்தியாவுக்கு நிறையா பண்ணி கொடுத்தோம், எக்ஸ்பெஷலி இந்த ரயில்வேலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ரயில்வேலாம் இவங்க எதுக்காக மேக்ஸிமம் பண்ணாங்கன்னா, இங்கேருந்து நம்மளோட பொருள்லாம் எடுத்து இங்கிலாந்து கொண்டு போகிறக்காக அந்த ரயில்வே, அதாவது ரயில்வே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஏதாவது ஒரு கடல் ஓரத்துக்கு தான் கொண்டு போயிருப்பாங்க. அந்த கடல் ஓரத்தில் அங்கே போய் வந்துட்டு அவங்களோட ஷிப்பில் ஏற்றிட்டு டைரெக்டாக இங்கிலாந்து கொண்டு போகிறது தான் அவங்களோட பிளான். இந்த மாதிரி இருந்துட்டு கிழக்கிந்திய கம்பெனி மூலம் இந்தியாவே ஒட்டுமொத்தமாக ரூல் பண்ணுறேங்கிற பேரில் இந்தியாவுக்கு ரூலிங் தெரியாது, இந்தியாவோட ஹெட் சரியாக கிடையாது, இவங்க இருந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து போட்டு கொடுப்பாங்க, இவங்களால ரூலிங்க்கு தகுதியான ஆட்கள் கிடையாது இந்தியா அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு பிரிட்டிஷஸ் தான் இந்தியாவை ரூல் பண்ணுவோம், பிரிட்டிஷஸ் தான் இந்தியாவை ரூல் பண்ணுவோம், இந்தியா இந்தியன்ஸ்க்கு இந்தியாவை ரூல் பண்ணுறதுக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து எல்லாத்தையும் சுரண்டி இப்போ வரைக்கும் சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்காங்க ஏதோ ஒரு வகையில். 300 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வச்சு சுரண்டாங்க, இப்போ இருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கார்ப்பரேஷன் வச்சு சுரண்டிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் இந்தியாவை சுரண்டிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் 1947 நாங்கள் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டோம், ஃப்ரீடம் கொடுக்கல, ஃப்ரீடம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஒரு சைடு வந்துட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்துட்டு பிளாக் ஃபார்வர்டுன்னு ஒரு அமைப்பு இந்தியன் ஆர்மியை வச்சு ஸ்டார்ட் பண்ணி இவங்களை விரட்ட ஆரம்பித்தாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியை ரூல் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு நிறையா பணம் வேணும். ஸோ இந்த மாதிரி எக்கனாமி இஷ்யூ இதெல்லாம் வரவும் வந்துட்டு மவுண்ட் பேட்டன் பிரபு வச்சு 1947 பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிரவுண்டை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு இந்தியா பாகிஸ்தான் இந்தியாவை தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. பிரிச்சினது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராகவும் பிடிக்கல இந்தியாவையும் பாகிஸ்தானையும். இந்தியா பாகிஸ்தான் ஒரு பக்கம் நடுவுலையும் ஒரு பக்கம் வந்துட்டு ஏதோ ஒரு கார்னர்லையும் இருக்குது, அதாவது அதையும் ஒரு ப்ராப்பராக பிரிக்காமல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய மறுபடியும் சண்டை வந்துச்சு. சண்டை வந்து ஒரு வங்காளதேசம்னு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியை மறுபடியும் இந்தியா வந்து உருவாக்குனாங்க. இதெல்லாம் இருந்துட்டு பிரிட்டிஷர்ஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு தான். இந்தியா ரூல் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி இந்தியா இவங்க வந்து ரூல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய செல்வ செழிப்பான ஒரு நாடாக தான் இருந்துச்சு. இந்தியாவுக்கு இந்தியான்னு பேர் வச்சதே பிரிட்டிஷர்ஸ் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்துட்டு எங்களை ரூல் பண்ணுறவங்கிற பேரில் எங்களை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக எங்கள்கிட்ட இருந்து சுரண்டி எடுத்துகிட்டு போன ஒரு கண்ட்ரி தான் பிரிட்டிஷர்ஸ். ஓகே ஃபைன், சந்திரயானை பற்றி இனி பேச ஆரம்பிக்கலாம். லேண்டர் விக்ரம், சந்திரயான் 3 பற்றி இனி பேச ஆரம்பிக்கலாம். லேண்டர் விக்ரம் வந்துட்டு மூணில் போய் லேண்ட் ஆனது ஒட்டு மொத்தமாக அதோட கேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.7 டன் இருந்துச்சு. 1.7 டன் இருந்துச்சு. இந்த 1.7 டன்னில் இந்த எப்படி கம்பேர் பண்ணலாம்னா ஒரு யானை கூட சொல்ல முடியாது. பட்டு தஞ்சாவூரில் இருக்க இந்த ஒரு பர்டிகுலர் கோபுரம் இருக்குல்ல, அதோட டன் மட்டும் மொத்தமாகவே அந்த ஒரு கல் மட்டும் 80 கிலோ, அதே மாதிரி 23 கல்லை கொண்டு போய் மூணில் வச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு எத்தனை கிலோனா 1724 கிலோ வந்துட்டு மூணில் கொண்டு போய் மூணோட சவுத் போலில் பக்கத்தில், சவுத் போலுக்கு பக்கத்தில், சவுத் போல் போகல யாருமே வந்துட்டு சவுத் போலுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. வச்சுட்டு அதுக்குள்ளேருந்து வெளியில் வரதான் பிரக்யான். இதோட கேஜ் வந்துட்டு ஒட்டு மொத்தமாக 27 கேஜின்னு சொல்கிறாங்க. இது இருந்துட்டு எந்த ஒரு கண்ட்ரியுமே பண்ணாத ஒரு விஷயம். இவ்வளோ பெரிய வெயிட்டை வந்துட்டு மூணோட சவுத் போலில் போய் ப்ராப்பராக லேண்ட் பண்ணிடுறாங்க இஸ்ரோ வந்துட்டு. 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு கழிச்சு தான் பிரக்யானை வெளியில் கொண்டுறாங்க. வெளியில் கொண்டதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் இதை கொண்டு போய் அங்கே மூணில் 1/2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இது கொஞ்சம் பிரக்யான் வந்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1/2 கிலோமீட்டர் வந்துட்டு இப்போ ரிசர்ச்சும் ஸ்டார்ட் பண்ணி வச்சு பிரக்யான் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக. கொஸ்டின் இருக்கும், ஏன் லேண்ட் ஆன உடனே வந்துட்டு பிரக்யானை வெளியில் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி. ஏன்னா லேண்ட் ஆன உடனே வந்துட்டு யாரும் பிரக்யானை கொண்டுட்டு வர மாட்டாங்க, ஏன்னா கிராவிட்டி இல்லாத ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் மூணு வந்துட்டு. ஸோ அந்த ஒரு ரீசன் வந்துட்டு அதோட மூணு லேண்ட் ஆனதுக்கு, சாரி விக்ரம் லேண்டர் வந்துட்டு லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்க தூசி எல்லாம் ஓரளவு ரீசெட்டில் ஆகுறதுக்கு மறுபடியும் ஒரு 2-3 ஹவர்ஸ் எடுத்திருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்காக தான் வந்துட்டு 3 ஹவர்ஸ் கழித்து இதை பிரக்யானை வெளியில் கொண்டு வராங்க. அதாவது சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3 சொல்லி இந்த மூணு மிஷினில் இருந்த தமிழன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு விதை போட்டது யார் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் பிட்வீனில் இருக்க ஒரு பர்டிகுலர் தீவு தான் வந்துட்டு ராமேஸ்வரம். அப்படிப்பட்ட ராமேஸ்வரத்துலேருந்து பிறந்த ஒரு படிக்கிற ஆள் தான் வந்துட்டு ஏபிஜே அப்துல் கலாம். இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக மாறி, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சயின்டிஸ்ட்டாக இருந்தாங்க. அதுவும் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு சந்திராயன் 1 முன்னாடி வந்துட்டு சந்திராயன் 1 ஃபஸ்ட்டு கொண்டு போய் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை அவங்களும் சேர்ந்து சொன்னதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் செகண்டாக சந்திராயன் 1 ரொம்பவே பெரிய அளவில் பேசப்பட்டது மயில்சாமி அண்ணாதுரையா. இவங்க எங்கே பிறந்திருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாட்டோட மார்க்சிஸ்டர்னு சொல்லப்படுற கோயம்புத்தூரில் தான் இவங்க வந்துட்டு மயில்சாமி அண்ணாதுரை அப்படிங்கிறவங்க பிறந்திருக்காங்க. மூணாவதாக வந்துட்டு சந்திராயன் 2 மிஷினில் ஒர்க் பண்ண டாக்டர் சிவம் இருந்துட்டு அவங்களும் தமிழ்நாட்டில் பிறந்திருக்காங்க. அடுத்தது சந்திராயன் 3 ஒர்க் பண்ண வீரமுத்துவேல்னு சொல்லப்போகிற இவங்களும் வந்துட்டு தமிழ்நாட்டில் பிறந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல பிறந்து இவங்க எல்லாருமே வந்துட்டு சந்திராயன் 1, 2, 3 சொல்லி எல்லா மிஷினுக்குமே ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச்சில் இருந்துட்டு இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. 3 மிஷின் போனதுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சில
இன்ஜினியர்ஸோட ஹார்ட் ஒர்க்குங்கிறது அதிகமாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சந்திராயன் 3 இருந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக மூனோட சவுத் போலில் போய் இறங்கிருச்சு. இறங்கினதுக்கப்புறம் எல்லா கண்ட்ரியுமே இருந்துட்டு இப்போ வரைக்கும் நாசாவிலேருந்து ரஷ்யாவிலேருந்து எல்லா கண்ட்ரியுமே இருக்கு. இப்போ வரைக்கும் வந்துட்டு நம்ம கண்ட்ரி இந்தியாவை மட்டும்தான் பெருமையாக பேசியிருக்காங்க. இந்தியாவில் எதுவுமே இல்லை, ஒரு லோயர் காஸ்ட், அதாவது ஒரு 600 crores வச்சு போய் இறங்கியிருக்காங்க. இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், இஸ்ரோவுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பயங்கரமாக பேசிகிட்ருக்காங்க. பட் இந்த சந்திராயன் 4 இதோட ப்ரைஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பக்கத்துலேருந்து ஒரு சில ஆள்கள் வந்துட்டு பயங்கரமாக சொல்லிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரிட்டிஷ் மாதிரி எம்பையர் வந்துட்டு இந்தியாவை என்ன தான் வந்துட்டு டாமினேட் பண்ணாலும் இந்தியா வந்துட்டு டெவலப் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கோம். பிகாஸ் என்ன தான் ஒரு பந்து தண்ணிக்குள்ளே போட்டு அமுக்கினாலும் பந்துங்கிறது எப்பவும் மேலே வரும். அதே மாதிரி தான் வந்துட்டு இந்தியா மேலே வந்துக்கிட்டே தான் இருக்கும், இது க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். இவங்க பிரிட்டிஷாக இருக்கட்டும், வேறு எந்த கண்ட்ரியாக இருக்கட்டும், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் எந்த ஒரு வெள்ளக்காரனாலும் இந்தியாவை நீ எப்போவுமே நிறுத்த முடியாது. பிகாஸ் இந்தியா வந்துட்டு க்ரோ ஆகிறதா ஜிபிடியில் வந்துட்டு எல்லாத்துலேயும் க்ரோ ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வந்துட்டு ஒரு மில்லினியர் கண்ட்ரியாக சீக்கிரமே உருவெடுத்துரும். இட்ஸ் நாட் இமீடியட்லி பட் டெஃபினெட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு இது உடனே நடக்காதுனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் அப்படிங்கிறத என்னோட நம்பிக்கையாக இருக்குது. உங்களோட நம்பிக்கையை கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி வீடியோ என்னோட வீடியோ பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்ஸ்கிரைங்கிறது ரொம்பவே ஃப்ரீயான விஷயம் தான், பட் எனக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பை.